புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் அமைச்சரவை பட்டியல். துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. நிதிநிலை சீரடைந்த பின்னரே பெட்ரோல் விலை குறைக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தமிழகத்தில் எஸ்பிஏ வங்கி ஏடிஎம்களில் நடந்த பல லட்சம் கொள்ளை. கொள்ளையர்களில் ஒருவரை ஹரியானாவில் கைது செய்தது காவல்துறை. தனியார் பள்ளிகள் 75% கல்வி கட்டண தொகையை மட்டும் வசூலிக்க வேண்டும். ஆன்லைன் வகுப்புகளிலிருந்து மாணவர்களை எந்த காரணம் கொண்டும் நீக்கக்கூடாது எனவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. கர்நாடக அணைகள் நிரம்பி வருவதால் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை மேட்டூர் அணைக்கு வர தொடங்கியது. செஞ்சி அருகே மழையால் சாய்ந்த மின்கம்பங்கள் சீரமைக்கப்படாததால் விவசாய பணிகள் பாதிப்பு. கம்பங்களை சரி செய்ய விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்கும் மின்துறை அதிகாரிகள். புதுச்சேரியில் அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இதனையடுத்து முதலமைச்சராக மே 7 என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சரவை பங்கீட்டில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் இடையே ஏற்பட்டு வந்த இழுபறி காரணமாக தேர்தல் முடிவு வெளியாகி 50 நாட்களுக்கு மேல் ஆகியும் அமைச்சரவை பதவியேற்காத நிலை உருவானது. இந்நிலையில் அமைச்சரவை பங்கீடு மற்றும் இலாக்கா ஒதுக்குவதில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இன்று துணைநிலை ஆளுநர் தமிழிசையை நேரில் சந்தித்து அமைச்சரவை பட்டியலை முதல்வர் ரங்கசாமி அளித்தார். தற்போது வழங்கியுள்ள பட்டியலில் பாரதிய ஜனதாவிற்கு 2 அமைச்சர்களும் என்ஆர் காங்கிரசுக்கு 3 அமைச்சர்கள் வழங்க முதல்வர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின்னர் வரும் 27 அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், லட்சுமி காந்தன், திருமுருகன், ராஜவேலு, சந்திர பிரியங்கா ஆகியோரில் 3 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் நிதி நிலைமை சீரான பின்னரே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வாய்ப்பு உள்ளதாக நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய அவர், நிதி நிலைமை எப்போது சீராகிறதோ அப்போதுதான் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியும் என்றும், மத்திய அரசு பல மடங்கு வரியை உயர்த்தியதுதான் பெட்ரோல் டீசல் விலை உயர காரணம் என்றும் கூறினார். வாக்குறுதிகளை ஒரே நாளில் ஒரே மாதத்தில் நிறைவேற்றுவோம் என சொல்லவில்லை என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஏடிஎம் இயந்திரத்தின் தொழில்நுட்ப குறைபாட்டை பயன்படுத்தி நூதன முறையில் பணம் திருடிய ஒருவரை காவல்துறையினர் ஹரியானாவில் வைத்து கைது செய்துள்ளனர். ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் வெளியே வந்த 20 நொடிக்குள் அதனை எடுக்கவில்லை என்றால் பணம் மீண்டும் இயந்திரத்திற்குள் சென்றுவிடும் தொழில்நுட்பத்தில்தான் ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய கும்பல் ஒன்று எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்துள்ளது. தப்பியோடிய கும்பலை பிடிக்க ஹரியானா விரைந்த காவல்துறையினர் தற்போது ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் உள்ள கேஷ் டெபாசிட் இயந்திரத்தில் பணம் எடுக்க அந்நிர்வாகம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. மேலும் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையங்களில் சோதனை செய்ய வங்கி மேலாளர்களுக்கு எஸ்பிஐ நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 16 புகார்கள் வந்துள்ள நிலையில் அதில் முறையான ஆவணங்களுடன் 7 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தில் 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும், கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ உட்பட அனைத்து வித தனியார் பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தனியார் பள்ளிகள் 75% மட்டுமே கல்வி கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும் சீருடை பேருந்து உட்பட இதர கட்டணங்களை செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாத மாணவர்களை ஆன்லைன் வகுப்பிலிருந்து நீக்கக்கூடாது என்றும் மாணவர் சேர்க்கை விவரங்களை பள்ளிக்கல்வி தகவல் மேலாண்மை தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறினால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அணைகளிலிருந்து தலா 5000 கன அடி வீதம் காவிரியில் வினாடிக்கு 10000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் 2 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை மேட்டூர் அணையை வந்தடைந்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முதல்கட்டமாக வினாடியே 2376 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89.36 அடியாகவும் நீர் இருப்பு 51.92 TMC உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2376 வந்து கொண்டிருக்கும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 10000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மரூர் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழையால் 3 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் உள்ள மின் மோட்டார்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரெட்டனை மின் வாரிய அலுவலகத்தில் அப்பகுதி விவசாயிகள் மனு அளித்த நிலையில் மின்கம்பங்களை சீரமைக்க விவசாயிகளிடம் 10000 முதல் 15000 வரை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து மின்கம்பங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் பன்ருட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதி வியாபாரிகள் அதிகளவு பலாப்பழங்களை வாங்கி வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்றனர். பலாப்பழங்களின் தரத்தை பொறுத்து முழு பலாப்பழம் 300 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 100 ரூபாய்க்கு விலை போவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் குண்டு மிளகாய் வத்தல்களுக்கு கூடுதல் விலை கிடைத்தும் மகசூல் கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த தொடர் மழையால் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பெரும்பாலான மிளகாய் வயல்களில் தண்ணீர் தேங்கி மிளகாய் செடிகள் பாதிப்படைந்தன. சில விவசாயிகள் மீண்டும் மிளகாய் செடிகள் நடவு செய்தனர். ஆனாலும் காலம் கடந்து பயிர் செய்யப்பட்ட மிளகாய் செடிகள் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. இந்நிலையில் பாதிப்பில் மிளகாய் செடிகளில் விளைந்த மிளகாய் பழங்களை பறித்து வெயிலில் வத்தலாக உலர்த்தி விவசாயிகள் தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். மிளகாய் மகசூல் குறைந்து குறைந்த அளவிலான குண்டு மிளகாய் வத்தல்களே விற்பனைக்கு வருவதால் வத்தல் விலை அதிகரித்துள்ளது. ஒரு குவிண்டால் குண்டு மிளகாய் வத்தல் 33000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. சில்லறை விற்பனையாக 1 கிலோ ரூபாய் 320 முதல் 350 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் நல்ல விலை கிடைக்கும் போது கூடுதல் மகசூல் இல்லாமல் போய்விட்டதால் விவசாயிகள் வருத்தம் அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் லோயர் கேம்ப் முதல் பழனிசெட்டி பகுதி வரையில் பல ஏக்கர் பரப்பளவில் முல்லை பெரியாறு பாசன நீரால் இருபோக நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. முதல் போக நெல் சாகுபடிக்கு ஜூலை 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் முதல் போக நெல் சாகுபடிக்கான பணிகளை விவசாயிகள் தொடங்கினர். நாற்றங்கால் அமைத்து வயல்வெளிகளில் தண்ணீரை தேக்கி வைத்து டிராக்டர்கள் மூலமாக உழவு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது 25 நாட்கள் வளர்ந்த நெல் நாற்றுகளை நடவு செய்யும் பணிகளில் விவசாய கூலி தொழிலாளிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் கொள்ளப்பள்ளி மற்றும் சேரம்பாடியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரே வாரத்தில் மூன்று பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் தமிழகம் மற்றும் கேரள வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்தது. பலமுறை முயற்சி செய்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் சங்கர் யானை பிடிக்கப்பட்டு முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு அனுப்பப்பட்டது. அன்று முதல் கிரால் எனப்படும் மரக்கொண்டில் வைத்து சங்கர் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நான்கு மாத பயிற்சிக்கு பிறகு சங்கர் யானை வளர்ப்பு யானையாக மாற்றம் பெற்றுள்ளது. தனது யானை பாகன் மற்றும் உதவியாளரை தன் மீது ஏறி அமர சங்கர் அனுமதிக்கிறது. அவர்களது கட்டளைகளை நன்றாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. இந்த நிலையில் வரும் ஜூலை முதல் வாரத்தில் சங்கரை மரக்கூண்டிலிருந்து வெளியே கொண்டுவர வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் சங்கரின் நான்கு மாத சிறைவாசம் முடிவிற்கு வரவுள்ளது. இனி வரும் நாட்களில் முகாமில் உள்ள மற்ற யானைகளைப் போலவே சங்கரும் தனது புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கிராமங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் நாட்டுக்கோழி இனங்களை வளர்த்து வருகின்றனர். ஆரோக்கியமான சத்தான கோழிகளை வளர்த்து அதிக லாபம் பெற கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழிகள் புறக்கடையில் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் மக்கள் நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். வீட்டின் தோட்டத்தில் உள்ள பச்சை புற்களையும் சிறு பூச்சிகளையும் சேர்த்து சாப்பிடுகின்றனர். அதனால் நாட்டுக்கோழியின் இறைச்சி சுவையாக இருக்கும் என்பதால் அதனை மக்கள் விரும்பி வாங்குகின்றனர். இவற்றின் விலையும் அதிகம். இயற்கை தீவனத்துடன் சுண்ணாம்புக்கள் அல்லது கிளிஞ்சல்கள் சேர்த்துக் கொடுத்தால் நாட்டுக்கோழிகளின் முட்டை ஓடுகள் நன்றாக இருக்கும் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கோழிகள் நீண்ட நாள் அடைக்காப்பதால் முட்டை இடவில்லை என அவற்றில் நீரில் மூழ்கி தெளிய வைப்பதோ மூக்கில் இறகு குத்தி கொடுமைப்படுத்துவதோ கூடாது எனவும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கோழி வளர்க்க தேவையான ஆலோசனைகளை பெற்று ஆரோக்கியமான சத்தான நாட்டுக்கோழிகளை வளர்த்து அதிக லாபம் பெறுமாறு கால்நடை மருத்துவர்கள் கிராமப்புற மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே உள்ள கிராமங்களுக்கு காவிரி குடிநீர் குறைந்த அளவே விநியோகிக்கப்படுவதால் அன்றாட தேவைக்காக குடங்களுடன் தள்ளுவண்டிகளுடன் பொதுமக்கள் அலைமோதி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நயினார் கோயில் சாலையில் உள்ள பாண்டியூர் பனையூர் தேர்த்தங்கள் காவனூர் மதுரை சாலையில் உள்ள அச்சுந்தவயல் கருங்குளம் லாந்தை ஆகிய பகுதிகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இக்குழாய்கள் சரிவர பராமரிக்கப்படாத காரணத்தால் குடிநீர் விநியோகம் அடிக்கடி பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதேபோல் திருப்பத்தூர் அடுத்தபடியாக தாயமங்கலம் விலக்கு பகுதியில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்ததால் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் பெண்கள் 5 குடங்களை எடுத்துச் செல்லும் தள்ளுவண்டிகள் மூலம் குடிநீர் எடுத்து வரும் நிலை தொடர்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியம் துரித நடவடிக்கை எடுத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனை பகுதியில் நிறுத்தப்படும் வாகனங்கள் திருடப்படுவதாக தொடர்ந்து காவல்துறைக்கு புகார் வந்ததை தொடர்ந்து மாநகர காவல் ஆணையாளர் பிரேமானந்த் சின்ஹா உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட போது கையும் களவுமாக ஒரு கும்பல் பிடிப்பட்டது. விசாரணையில் அவர்கள் உள்ளூரைச் சேர்ந்த பாண்டி, திண்டுக்கல்லைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் கிருபாகரன், கொடிமங்கலத்தைச் சேர்ந்த தீபன் பிரசன்னகுமார் உள்ளிட்ட 6 பேர் என்பது தெரியவந்தது. 6 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்டரம்பாக்கம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த நித்யா என்பவர் பிரசவத்திற்காக சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். பெண் குழந்தை பிறந்த நிலையில் அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதன் காரணமாக நித்யா மேல் சிகிச்சைக்காக வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நித்யா உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் உறவினர்கள் நித்யாவின் உயிரிழப்பிற்கு மருத்துவமனை நிர்வாகம்தான் காரணம் என கூறி உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் பூரணி வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்துவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர்.
அப்போது காட்பாடி பகுதியிலிருந்து வந்த ஒரு வேனை போலீசார் சோதனை செய்ய முயன்றபோது அதிலிருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதற்கிடையில் போலீசார் அந்த வேனை சோதனை செய்ததில் அதில் 7 கறவை மாடுகள் இருந்தது தெரியவந்தது. மேலும் ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட அந்த வேன் என்பதால் அந்த மாடுகள் எங்கிருந்து எதற்காக கொண்டு செல்லப்படுகிறது என போலீசார் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் அந்த வேனில் வந்த மாடுகள் பாலாபுரம் கோசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவனை தேர்ந்தெடுத்து தான் இந்த மாதிரியான கோர்ஸை படிக்கிறதுக்கான இதை செயல்படுத்தணும். அதுக்கு இந்த நீட்டு தேர்வு அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் இன்னைக்கு நிலைமையில் அந்த நீட்டு தேர்வு அப்படின்றது ஒரு சார்பு மக்கள் மட்டுமே தான் படிக்க முடிய சூழல் மாதிரி வந்துடுது. அதை சரிப்படுத்தி சிறப்பான முறையில் அந்த நீட்டு தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த படிப்பு படிக்க வச்சா நல்லாயிருக்கும். கிராமத்து சைடில் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு படிக்கிறதுக்கான வசதிகள் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் அவ்வளவு பணத்தை கட்டி படிக்க வைக்க முடியல. அப்படி பார்த்தா நல்ல மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கிறாங்க வெளி கிராமங்களில். அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காததுனால இது படிக்க முடியதில்லை. மாணவர்களுக்கு ஜேஇ தேர்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான தேர்வு தான். அது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் சொல்லப்படுகின்ற கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு இந்த ஜேஇ அப்படிங்க ஜேஇங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்வு. தரமான மாணவர்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நீட் தேர்வு ஜேஇ தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து இதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அவங்களும் இந்த நீட் தேர்வு ஜேஇ தேர்வை எழுதுறதுக்கு அரசும் சரி அவர்களை பெற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவங்களையும் படிக்க வச்சு இந்த நீட் ஜேஇ தேர்வுகளை எழுத வச்சு அந்த மாணவர்கள் நல்ல தரமுள்ள மாணவர்கள் போகிறதுக்கு இது ரொம்ப வசதியான தேர்வு தான். இது இந்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நேஷனல் லெவலில் தேவை தான். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது தேவையானது ஃபஸ்ட்டு ரீசன். ஏன்னா இப்போதைக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் வந்து மோரோவர் நம்ம நாடு முழுக்க ஒரே சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஓவராலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுங்கிறது அது மொதல் இதை மொதல் சரி செஞ்சதுக்கப்புறம் நடத்தலாம்ங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியமானு கேட்டால் ஓகே, இது அவசியம்தான். நீட் தேர்வு தமிழ்நாடு பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. பட் நீட் தேர்வில் இருக்க சிலபஸும் இவங்களுக்கும் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து பிளஸ் டூ பசங்களுக்கு நீட்டு ஜேஇ வந்து தேவை இல்லைங்க சார். ஏன்னா வந்து பிளஸ் டூவில் அவங்க ஸ்கோர் பண்ணுற ஹையஸ்ட் மார்க்கே வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்க அதில் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ வந்து ஜேஇயும் நீட்டும் வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து கொஞ்சம் சிலபஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அது பசங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்கும். அது மெரிட்ஸை விட டிமெரிட்ஸ் தான் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ப்ளஸ் டூலேயே. அதுக்கப்புறம் எதுக்கு எக்ஸாம் கூட? என்னை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்க ரொம்ப ஏழையான மக்கள்லாம் அந்த டியூஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நுழைவுத் தேர்வுனால நடுத்தர மக்கள் இந்த இன்ஜினியரிங் ஆகணும், இந்த மெடிக்கல் நம்ம மெடிக்கல் துறையில் போகணும்னு ஆசைப்படுற நம்ம ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான தகவல்கள், அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான சூழல்கள் தான் நம்ம நிறைய பேப்பர் மீடியாவில் பார்க்குறோம். ஒருவேளை இது மக்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட்டு இதை தவிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கரூர் அருகே புலியூர் ஏபி நகரைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். அப்பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வரும் இவர் பணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50 சவரன் தங்க நகைகளும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருடி போயிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து விஸ்வநாதன் அளித்த புகாரின் பேரில் வெள்ளியணை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மூமலூரை அடுத்துள்ள காடையம்பட்டி வட்டாரத்தில் கூட்டு பண்ணைய திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. களை எடுக்கும் இயந்திரம், பவர் டில்லர், மாட்டு தீவனம், வெட்டும் கருவிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளன. தற்போது வேளாண்மை பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் சாகுபடி பணிகளில் தொய்வு ஏற்படாமல் இருக்க வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தி சாகுபடி செலவுகளை குறைத்து அதிக வருவாய் பெறுமாறு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர்.
சாகுபடி செய்யும் முன் மண் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்த பின் சாகுபடி பணிகளை செய்யுமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் நடராஜபுரம் 4வது தெருவைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜானகி. 50 வயதான இவர் கடந்த 30 வருடங்களாக கணவனை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் ஜானகி தலையின் பின்பகுதியில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து நாமக்கல் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து ஜானகி நகை பணத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது சொத்து பிரச்சினைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த எடைச்சிறுவாய் கிராமத்தில் புதிதாக தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலை திறக்கப்பட இருந்த நிலையில் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. இந்நிலையில் விவசாய பயன்பாட்டுக்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தற்போது தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலை அமைத்தால் மேலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என கூறி புதிதாக அமைக்கப்பட்ட தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலை முன்பு தொழுதூர் திட்டக்குடி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய மாரியம்மன் கோயிலிலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலை வரை போக்குவரத்துக்கு இடையூறாகவும் அதிக விபத்துகள் ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ள 9 மின்கம்பங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜ் நகர் பகுதியில் குடியிருந்து வரும் தாஸ் என்பவர் மனைவி முத்துலட்சுமி கஞ்சா விற்பனை செய்வதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் காமராஜ் முத்துலட்சுமியின் வீட்டில் பரிசோதனை செய்து அங்கு 1350 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சாவை விற்ற பணம் 71,390 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து முத்துலட்சுமியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1350 கிராம் கஞ்சா மற்றும் 71,390 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வேதாரண்யம் அருகே தலைஞாயிறில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.